Hi friends, in the video, income tax e-portal register pannuradhu paakalam. If you need the same explanation in English, please click the link which is given in iCard and also in description. And idhula ellarkum vara oru main issue, last name incorrect nu varum. So adhaiyum in the video laye paathiralam. Idhu dhaan income tax kulla URL. So idhula poi register pananum. Website details description la mention panirukken. Illana Google la poyitu just tax filing online nu type panale first vara link la click panikeenga. So in the portal ipdi dhaan irukum. Inga top right corner la register option click pannunga. இங்கே டாக்ஸ் பேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பேன் நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் கிளிக் பண்ணணும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயருக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி, ஸோ எஸ் சூஸ் பண்ணுறேன். இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே தான் நிறைய பேருக்கு எரர் வரும் நேம் ஃபில் பண்ணும்போது. இங்கே லாஸ்ட் நேம், மிடில் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண பிறகு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு எரர் வரதே பார்க்கலாம். நீங்கள் என்டர் பண்ண நேம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு வரும். நம்ம பேன் கார்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம், பட் இருந்தாலுமே இந்த மாதிரி எரர் ஒன்று. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. எந்த ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சேம் வெப்சைட்டை இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் தான் போகணும். ஃபஸ்ட்டு வெரிஃபை யுவர் பேன் ஆப்ஷனில் போங்க. பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் ஆக்டிவில் தான் இருக்குது, பட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் பேனில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு வருது. ஸோ இப்போ ஹோம் பேஜ் போங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன இபே டேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸாக்ட் நேம் ஃபார்மேட் பேனில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் அகெயின் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இங்கே ஓடிபி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நேம் ஃபார்மேட் உங்களுக்கு ஷோ ஆகும். இதே ஃபார்மேட் தான் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் நீங்கள் கொடுக்கணும். நான் அதை எப்படி கொடுக்கணும்னு இப்போ காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் போர்ஷனில் இருக்கிற நேம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் லாஸ்ட் நேமாக கொடுக்கணும். மிடில் போர்ஷனில் இருக்கிற நேம் மிடில் நேமாக கொடுக்கணும். அண்ட் ஃபஸ்ட் போர்ஷனில் இருக்கிற நேம் ஃபஸ்ட் நேமாக கொடுக்கணும். அண்ட் இங்கே நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இங்கே லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துறீங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ லாஸ்ட், மிடில் அண்ட் ஃபஸ்ட் நேம் எல்லாமே கொடுத்துட்டு அதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அப்போ தான் எரர் எதுவுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆன பிறகு ஹோம் பேஜ் போயிட்டு உங்கள் பேன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடியில் உங்கள் பேன் நம்பரை கொடுத்தா லாகின் ஆகிடும். வீடியோவில் மென்ஷன் ஆன எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணி ஒர்க் ஆச்சான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டு கெட் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. Silent scan.